ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு அரிசி கஞ்சி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் நீங்கள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த கஞ்சி எடுத்துட்டிங்கன்னா உடம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். கஞ்சி வந்து உடம்புக்கு ஹெல்த்தி, ஈஸியாக வந்து செரிமான ஆகக்கூடிய ஒரு டிஷ் வந்து கஞ்சி. ஸோ நீங்கள் வந்து காய்ச்சல் காலத்தில் தான் சாப்பிடணும் கிடையாது, நீங்கள் நார்மல் டேஸ்லேயும் சாப்பிட்லாம். இப்போ வந்து நம்ம அரிசி கஞ்சி வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு அரிசி, அதில் கால் கப் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு அண்டு பச்சைப்பயிர் ரெண்டும் சேர்ந்த மாதிரி கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிப்பருப்பு போட்டுக்கலாம், அப்படி இல்லை ஃபுல்லாக பச்சைப்பயிர் போட்டுக்கலாம், இல்லை உளுந்து போட்டுக்கலாம். இது வந்து உங்களோட விருப்பம் தான். நாங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் வந்து பண்ணுவேன், ஒரு நாள் வந்து உளுந்து பண்ணுவேன், ஒரு நாள் இந்த மாதிரி காம்பினேஷனில் வந்து பண்ணுவேன். இப்போ அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு ஆஃப் அன் அவர் வந்து நான் வந்து ஊற வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து நீங்கள் அப்படி டைரெக்டாக சட்டிலே கூட நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னும் குக்கரில் பண்ணுறதுனால ஊற வச்சுக்கிறேன். ஒரு ஆஃப் அன் அவர் ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம், அப்புறம் மிளகு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. சின்ன பல் பூண்டு வந்து ஒரு பத்து பல் வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. ஈரகம் சேர்க்கும் போது மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் மிளகு பூண்டெல்லாம் சேர்த்துருக்கோம், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. இதெல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்து இதை வந்து குக்கர் வந்து நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு ஆறு விசில் விட்டதுக்கப்புறம் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா ரைஸ் வந்து நல்லா குழையும், அப்போ தான் கஞ்சி வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கஞ்சி வந்து நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணதும் சூடோடவே இந்த மாதிரி வந்து கரண்டி வச்சு நீங்கள் மசிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து மசிஞ்சிரும். உங்களுக்கு பார்க்குற குக்கரை திறந்த உடனே பார்த்தீங்கன்னா அரிசி இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் கலரை கலராக அரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். இப்போ கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கஞ்சிக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் துவையல் வந்து செம்ம ஒரு காம்பினேஷனுங்க, அடிச்சுக்கவே முடியாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம சாதாரணமாக எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய எங்கள் வீட்டில் கஞ்சி வச்சோம் அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வெங்காயம் மிளகாய் போட்டு வதக்கிறது வதக்கல் வந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா தேங்காய் துவையல் இருக்கும். நீங்கள் இது கூட வந்து பாசிப்பருப்பு துவையல் இந்த மாதிரிலாம் சாப்பிட்லாம். கூடவே பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து துருவி சேர்த்து கூட சாப்பிட்டுக்கலாம். அது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் தேங்காய் வந்து கொஞ்சம் துருவி போட்டு கொடுங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வாரத்தில் இருமுறை வந்து காலை உணவுக்கும் இல்லைனா இரவு உணவுக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி.